எனக்கு எனக்கு வந்து இந்த தேர்ட் இமேஜ் பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சேவ் இமேஜஸ் கொடுத்தா இது வந்து டவுன்லோட் ஆகும். இது வந்து நம்ம வந்து கர்சர் அப்படின்னு போட்டு நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக வச்சுப்போம். இது சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இது அப்படியே விட்டுக்கலாம். இப்போது இது மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ஒன்றா இருக்குது, மெர்ஜ் ஆகி இது வந்து தனித்தனியாக ஆக்கணும். தனித்தனியா ஆக்கணும்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்னிப்பிங் டூல்குள்ள போகணும். உங்களுக்கு ஸ்னிப்பிங் டூல் தெரியும் நினைக்கிறேன். அது நீங்க வந்து நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஸ்னிப் ஆப்ஷன் மோடு போய்க்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு அளவு எடுக்கிற மாதிரி கரெக்டா இது நீங்க வந்து இமேஜ் பிக் எடுத்துக்கணும். அடுத்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த வெறும் ஒரு நார்மல் கர்சர் கிளிக் மட்டும் உங்களுக்கு வந்துருது. இதை வந்து நீங்க சேவ் ஸ்னிப் பண்ணிக்கணும். நான் இது வந்து 1 அப்படின்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியாச்சு. இப்போ அதை க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஸ்னிப்பிங் டூல் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் நியூ கொடுத்துட்டு இப்போ இந்த கிளிக் பண்ணா லோ வரும்ல அந்த இமேஜை எடுத்துக்கணும். இப்போ இதையும் எடுத்துட்டு நம்ம இது 2 அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். 2 இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜோட ஹெல்ப் தேவையில்ல. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் பர்னர் அப்படின்னு நான் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிஜி ரிமூவ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரும். இங்க நீங்க அதை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து நம்ம வந்து இந்த இமேஜை அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை அப்லோட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி காட்டும். அதோ இதான் இந்த ரியல் இமேஜ் அப்படின்னு காட்டுது. இந்த இமேஜை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஆன மாதிரி. இப்போ செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அந்த செகண்ட் இமேஜ் எடுத்து மறுபடியும் அப்லோட் பண்ணிடுங்க. அது மாதிரி மறுபடியும் அது வந்து பேர்ன் பண்ணி கொடுத்துரும். இது பேர்ன் பண்ணி கொடுத்ததுனா மறுபடியும் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ரெண்டு இமேஜ் ஆயிடுச்சு, பர்டிகுலர் செப்பரேட் செப்பரேட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீடியோவோட மெயின் பார்ட். இது இருந்தால் தான் நம்மளால கஸ்டம் கர்சர்ஸே வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள்குள்ளே போயிட்டு இமேஜ் டு கர்சர்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் convertio.co இருக்கும். இந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம். நான் வந்து இங்கே ஆல்ரெடி ரிமூவ் பண்ணது இருக்குல்ல, இதை நம்ம கர்சர்ங்கிற ஃபைல் டைப்பாக மாற்றணும். நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு சூஸ் ஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த 1 போட்டிருக்குல்ல, அதான் 1 வித் ரிமூவ் பிஜின்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓபன் கொடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு நீங்கள் கன்வெர்ட் ஆப்ஷன் காட்டும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு அப்லோடிங் நம்மளோட இமேஜ் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டேன். இது எனக்கு இப்போ வந்து இது ஒரு CUR ஃபைலாக மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரைட்லி கொடுத்து இது ப்ராப்பர்ட்டிஸை காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது CUR தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CUR தெரியுது. ஓகேவா, இப்போ நீங்க இது CUR மாறிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதையும் CUR மாத்தணும். இந்த இதுவும் CUR மாத்துறதுக்கு குரோம் குள்ள போயிட்டு கன்வெர்ட் மோர் ஃபைல்ஸ் ஆப்ஷன் திருப்பி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு சூஸ் ஃபைல்ஸ் போங்க. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓபன் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இங்க கன்வெர்ட் கொடுங்க. கன்வெர்ட் கொடுத்துட்டு பிறகு உங்களுக்கு அது வந்து சூஸ் அவுட்புட் ஃபார்மேட் கேட்கும். நீங்க ஏன்னா இன்னொரு தடவை கொடுத்துருக்கீங்களா, அது என்ன மாதிரி ஃபார்மேட்ல வேணும்னு கேட்கும். இது வந்து நல்ல வெப்சைட்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபைலுமே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து திருப்பி CUR வச்சுட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு எனக்கு திருப்பி லோட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை இன்னொரு தடவை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுமே கர்சர் ஃபைல் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது இப்படி இது வந்து கர்சர் ஃபைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எப்படி உள்ள போய் வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க சர்ச் குள்ள போயிட்டு CP என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு மவுஸ் குள்ள போய்க்கோங்க. மவுஸ் குள்ள போயிட்ட பிறகு உங்களுக்கு பாயிண்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மவுஸ் ஆப்ஷன் இருக்கா, இது நீங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு டெஸ்க்டாப்ல நாம அதை வச்சிருக்கோம். டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு 1 ரிமூவ் பிஜி, அதுக்கப்புறம் 2 ரிமூவ் பிஜின்னு இருக்கு. நம்மள 1 தான் வைக்க போறோம். 1 வச்சுட்டு ப்ரிவியூ கீழே பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் கொடுத்துட்ட பிறகு நம்ம இங்க ஓகே கொடுத்துக்கலாம். கீழே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் மெலன் கர்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி கிளிக் பண்றோம்ல, இப்போ கண்ட்ரோல் பண்ணல
டெஸ்ட் பண்ண அந்த கிளிக்காக வருது இல்ல, அதான் லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்றதுக்காக ஒரு இது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, திருப்பி மவுஸ்குள்ள போய்க்கோங்க. மவுஸ்குள்ள போயிட்ட பிறகு திருப்பி பாயிண்டர்ஸ் போங்க. பாயிண்டர்ஸ்குள்ள போயிட்ட பிறகு திருப்பி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அந்த அதான் லிங்க் கிளிக் பண்றது இது மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு திருப்பி ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த நேம் என்ன வச்சிருக்கோம்னா ரிமூவ் பிஜி டூன்னு வச்சிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி ப்ரிவியூ வந்துச்சு. நம்ம ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம இப்போ ஓகே கொடுத்துட்டா நம்மளுக்கு அந்த லிங்க்கும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.